நாட்டிய தாரகை என்னும் மணிமகுடம் சூடி ஒரு கிலோகிராம் எடையுள்ள தங்க கிரீடத்தினை சூட போகும் போட்டியாளர்களுக்கான தேடல் ஐரோப்பா முழுவதும் தொடர்ந்தது. கருப்பு கம்பளங்கள் போல் விரிக்கப்பட்ட நீள் வீதிகளை கொண்ட ஜெர்மன் நாட்டில் போட்டிக்கான களம் அமைக்கப்பட்டது. ஐக்கிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் இப்போ நிற்கிறது முக்கியமான ஒரு இடம், அதான் ஜெர்மனி. லண்டனை பார்த்துருப்போம், ஃப்ரான்ஸை பார்த்துட்டோம், அடுத்து வந்து இப்போ ஜெர்மனி நிற்கிறோம். ஏன் ஜெர்மனியில் நிற்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதாவது நாட்டிய தாரகன், நாட்டிய தாரகர் வந்து தெரிவிச்சுட்டு வந்து லண்டனில் நடந்து முடிஞ்சு, ஃப்ரான்ஸில் நடந்து முடிஞ்சு, இப்போ வந்து ஜெர்மனில் வந்து நிற்கும். இப்போ ஜெர்மன்லேயும் கணக்கு பிள்ளைகள் வந்து அட்டாவசமாக வடிவாயெல்லாம் வலிக்கெடுகளை இழுத்துட்டு வந்து நிற்கணும்னு எனக்கு ஒரு தகவல் வந்துட்டுது. இந்த நாட்டிய தாரகளை வந்து இந்த நாட்டாமை, இந்த நாட்டாமையில் வந்து மூன்று நாட்டாமல் கட்டாயம் இருப்பாங்க. அதில் வந்து ஒரு நாட்டாமையை பார்த்துடும், அதாவது நியாயண்டான்ட்டு சொல்கிற அந்த நாட்டாமை பார்த்துட்டோம். அடுத்தது இந்த நடுவில் இருக்கிற ஆள் தான் முக்கியமான ஆள்னு சொல்லுவாங்க, நீதிரா. இந்த நடுவில் இருக்கிற அந்த நீதிரா நாட்டாமையை தான் பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் வந்து இப்படியான போட்டி நிகழ்ச்சிகள்லாம் இருக்காது. இப்போ இந்த காலத்தில் இஞ்சத்தை பிறந்த ஜென்ரேஷனான பிள்ளைகள், அதாவது என்ன சொல்கிறது, தமிழே தமிழ் எங்களுக்கு தமிழ் பேச மட்டும்தான், அவங்களுக்கு கதைக்க மட்டும்தான் தெரியும், ஆனால் தமிழில் உள்ள அர்த்தங்கள் தெரியாமல் இந்த பரதநாட்டிய கலையை இப்போ கற்றுக்கொள்ளினோம். இதால் வந்து அவைகளுக்கு அந்த முழுமையான, இப்போ நாங்கள் இலங்கையிலையோ இந்தியாவில் படிக்கிற அந்த முழுமையான பரதத்தில் வந்து அந்த தன்மை தாற்பயம் வந்து அவங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு கேள்வி கேட்டால் நான் நிச்சயமாக இல்லை என்ற ஒரு பதில் தான் சொல்லுவேன். ஏனென்றால் அவர்களுக்கு நாங்கள் இங்கே வந்து கலையின் ஊடாக தமிழையும் சேர்த்து விட்டுறோம். அதுக்குள்ளே வர அந்த பதம் கீர்த்தனைக்குள்ளே வர அந்த சஞ்சாரி பாவங்கள் கதைகளையே நாங்கள் அவர்களுக்கு முதல் இருத்தி வச்சு அவர்களுக்கு தெளிவுபடுத்துவோம். இப்போ மார்க்கண்டேயரோட கதை, கண்ணப்ப நாயனோட கதை, அப்படி அவர்களுக்கு நாங்கள் எல்லாத்தையும் விளங்கப்படுத்தி அந்த சஞ்சாரி பாவங்களையும் அவைகளுக்குள்ள கொண்டுருவோம். அதனால் அவைகளுக்கு அதில் அவையில் அதை பார்த்தா அவையில் ஏதோ நல்லா உள்வாங்கி விளங்கி செய்பவர்களாக இருப்பார்கள். அப்படியான கட்டங்களை நீங்கள் கொடுக்கும் பொழுது ஒரு போட்டியில் வந்தாலும் உடனே செய்வார்கள். ஆனால் திடீரென்று நீங்கள் ஒரு வித்தியாசமாக ஒரு திருஞான சம்பந்தருடைய கதையோ அல்லது நாவக்கரசர் அப்படி சமயம் அப்படி வழியில் போயிட்டீங்களா, அவர்களால் நிச்சயமாக தாங்களாக உணர்ந்து செய்ய மாட்டார்கள். அதாவது இந்த சிலபஸுக்குள்ளே உள்ள கதைகளை மட்டும்தான் உள்வாயிருப்பாங்க. அந்த சிலபஸை விட்டு நாங்கள் தமிழ் சமயம் சமூகம் சார்ந்ததாக ஏதாவது கேட்டால் அவைகளுக்கு தெரியாது. அந்த பரதமன்ற அந்த லைனுக்குள்ளே மட்டும்தான் அவை நிற்பினேன். தமிழ் மொழி அறிவு எப்படி இருந்தாலும் நாங்கள் 325 நாளும் தமிழ் படித்து இந்த கல்வியை கற்றுனாங்கள். அவர்கள் வந்து இங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள் தமிழ் கல்வியை கற்று எங்களுக்குள்ளாலையும் இதை கற்று இவர்களுக்கு அந்த குறிப்பிட்ட கொள்ளளவு தான் இருக்கும். அவர்கள் ஆசிரியர்களோடு இணைந்து அந்த தங்களை இன்னும் வளர்த்து கொள்ளலாம். டீச்சர், நீங்கள் ஒரு முரடான டீச்சரா அல்லது சாஃப்டான டீச்சரா அல்லது சிரிப்பு போலீஸா அல்லது சிரிப்பை சிரித்து கொண்டே நீங்கள் வடிவ ஆடையில் என்று இப்படி சொல்லுங்கள், என்ன மாதிரியான நீங்கள் ஒரு நடுவராக இருப்பீங்க? என்னை பொறுத்தளவில் நான் பிள்ளையில பயமுறுத்த மாட்டேன். ஆனால் என்னுடைய தோற்றம் அவர்களுக்கு என்னை பயமுறுத்த, அதாவது உண்மையாக நீங்கள் ஒரு பிரின்சிபலாக இருந்தீங்கன்னா நானே பயந்துருப்பேன், இந்த டீச்சர் வாரா அமைதியாக இருங்கடான்னு சொல்கிற அந்தளவு பேசுங்கிட்ட இருக்குது. ஆனால் நான் வந்து புள்ளிகள் இடும் பொழுது என்னை பார்க்க தோற்றத்தில் அப்படி இருந்தாலும் நான் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அதே வழியில் அந்த நீதி தவறாமல் எனக்கு நிச்சயமாக அந்த எந்த பிள்ளைக்கு அது கிடைக்க வேணுமோ அந்த பிள்ளைக்கு அது சென்றடைய வேண்டும் என்பதில் நான் தீர்மானமாக இருக்கும் ஒரு ஆள். எங்கு சென்றாலும் அந்த விடயத்தில் நான் முக்கிய கவனமாக இருப்பேன். ஓகே டீச்சர், நான் வந்து நான் இது எல்லா நடுவர் மேரட்டையும் கேட்குற கேள்வி. இப்போ நடுவர் மேர எல்லாருமே வந்து கொஞ்சம் ஃபேமஸாக இருப்பாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் கன்னடத்துக்கு போயிருப்பீங்க, கணக்கப்பள்ளியில் படிச்சிருக்கும், உங்களை எல்லா இடத்தையும் கூப்பிட்டுருப்பாங்க. ஆனால் உங்களை கணக்கப்பள்ளியில் தெரிஞ்சிருக்கும், அதை குறிப்பிட்ட மாதிரித்தான ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே அந்த பிள்ளைகள் வந்து டான்ஸை பழகிக்கொண்டிருக்கணும். இவையில் திரும்ப திரும்ப ஒரு போட்டிகளுக்குலாம் மாறி மாறி வரையணும். இன்றைக்கு போட்டியில் இன்றைக்கு நாட்டிய தாரையில் ஏற்கனவே ஒரு பிள்ளையை உங்களை தெரிஞ்ச பிள்ளைனு வந்து ஆடுது, அந்த பிள்ளை இப்படி தான் ஆடுமென்று நல்லா தெரிஞ்ச பிள்ளை, அந்த பிள்ளை வந்து ஆடையை கூட உங்களோட நடுவர் நிலைமை எப்படி இருக்கும்? என்னுடைய நடுநிலைமை வந்து என்னை நம்பி கூப்பிட்டவர்களுக்கு நான் நடுநிலைமையாக ஒரு கடவுளுக்கு சமானமாகத்தான் அந்த இடத்துல இருப்பேன். அது எப்படி தெரிந்த ஒரு பிள்ளையாக இருந்தாலும் அந்த இடத்துல அவர் என்ன செய்கின்றாரோ அதுக்குரிய புள்ளிகள் தான் நான் இடுவேன். அதில் நான் நிச்சயமாக தவற மாட்டேன். அதாவது சொந்தம் பந்தம் எதுனாலும் பார்க்க மாட்டீங்க, நடுநிலைமை அந்த நடுவில் இருந்து இப்படி போகவே மாட்டீங்க. நீங்கள் இருக்கிற சீட்டாக இருந்தாலும் சரி, கொடுக்குற தீர்ப்பாக இருந்தாலும் சரி. நிச்சயமா நிச்சயமா. ஓகே டீச்சர், இப்போ எல்லார்ட்டையுமே நான் கேட்குறேன், என்னட்டையும் கேட்குறேன், ஐயோ இப்படி வெக்கப்படுற மாதிரி நான் பார்க்காதீங்க. ஓகே, எனக்கு பரதம் பெருமா வராதா? நிச்சயமா, நீங்கள் ஒரு நாடக கலைஞர்னு அறிந்தேன், நீ நிறைய பார்த்துருக்குறேன், பெருமெண்டு தான் நான் நினைக்கிறேன். இதோ இப்போ இந்த பஸ் போயிட்டு நார்மலாக 11:20 வர பஸ் இன்னும் காணையில் வெறும் போல இருக்கின்ற மாதிரி சொல்கிற மாதிரி.
நம்ம வேற மெயினா நீங்க இந்த இந்த பெர்ஃபார்மன்ஸே உங்களுக்கு வருதே, இதுலயே எல்லா நவரசமும் வந்துட்டுதே. டீச்சர், நான் எனக்கு நாளைக்கு ஒரு வினோதோட போட்டி, அதுக்கு வந்து நான் ஒரு டான்சரா போறேன். டக்குன்னு எனக்கு ஒரு பாவம் மட்டும் சொல்லித்தாங்க, நான் அதுல செய்து காட்டுறதுக்கு கேட்டா எந்த முகத்தை பார்த்து என்ன சொல்லி தருவீங்க? சாந்தம், ஒரு அமைதியா அப்படி நீங்க என்னோட இவ்வளவு நேரம் அப்படி நின்றீங்கன்னாலே போதும். அமைதியா அடிக்க சிரிக்காம சாந்தமாக ஒரு நல்ல பிள்ளை கழகாக கொஞ்சம் பொருந்துற மாதிரி இருக்கின்றது. இது பாவப்பட்ட மாதிரி இருக்குது. சாந்தத்திலிருந்து பாவத்துக்கு போறதுக்கு ஒரு கொஞ்சம் இடைவெளி தான் இருக்கு போல இருக்குது. டீச்சர், இப்படி எல்லாம் பரத கலைக்குள்ள கணக்கெட்டிக்கு எல்லாம் நினைச்சேன். வீரத்துக்கு கொஞ்சம் இன்னும் உடம்பு தேவையா இருக்கு. இந்த மெல்லிய உடம்ப டீச்சருக்கு சுட்டி காட்டிட்டா பரவாயில்ல டீச்சர். பரதத்தை நீங்க எப்படி நினைக்கிறீங்க? ஒரு உங்களோட லைஃப்ல பரதம் எவ்வளவு முக்கியத்துவம் அடையுது? முதலாவது இடத்துல இருக்கிறது பரதநாட்டியம் தான், டான்ஸ் தான். சின்ன வயசுல இருந்தே ஆரம்பிச்சிருக்கிறேன். சோ படிப்புக்கு அடுத்தது பரதநாட்டியம் தான். லைஃப்லயே ஒரு முக்கியமான விஷயம் எதுன்னு சொன்னா படிப்பா, வாழ்க்கையா, அல்லது யூனிவர்சிட்டியா அப்படின்னு பார்த்தா பரதம்னு சொல்லுவீங்க. ஓகே, நல்ல விஷயமா. அப்படி பரதத்தை, இந்த பரதத்தை வந்து இவ்வளவு முன்னிலைத்தி முன்னுக்கு கொண்டதுக்கு காரணம் என்ன? காரணம் எப்படி சொல்கிறது, அம்மா அப்பா இந்த ஒத்துழைப்பு எனக்கு இருக்கிறது. ஸோ எங்களோட குடும்பத்தில் கலைன்னா எல்லாருக்கும் விருப்பம், எனக்கு வந்து விருப்பம் இருக்குது. அப்போ அம்மா அப்பா மூலம்தான் நான் இந்த கலைக்கு வந்தேன். நான் முன்னோக்கி நிறைய நிறைய சாதனை அடையணுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் வந்திருக்கிறேன். இந்த அம்மா அப்பா கலை சம்மந்தமாக ஈடுபட்டிருக்காங்க, கலை ஆர்வமாக இருக்குன்னு சொன்னீங்க. அப்படி என்ன கலை ஆர்வமாக உங்களோட அம்மா அப்பா உங்களோட ஃபேமிலி எல்லாம் இருக்கிறாங்கன்னு இல்லை தெரிஞ்ச எங்களை தெரிய வேணுமெண்டா சொல்லுங்க. ஆர்வம் வந்து பார்ப்பாங்க, நிறைய கேட்பாங்க. அப்பத்த காலத்தில் அவங்க படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இங்கே ஜெர்மனிக்கு வந்து இந்த வெளிநாட்டில் வந்து இப்படி படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவையில் படிக்காதபடியாக தான் எங்களுக்கு அந்த உணர்ச்சியை வளர்த்து எங்களுக்கு காட்டி நாங்கள் அதுண்டாலும் படிக்கணும்னு ஆசைட்டு தான் எங்களுக்கு எங்கள் அம்மா அப்பா எனக்கு சொல்லி தராங்க. ஓகே, உங்களுக்கு இந்த இப்போ போட்டி கண்டு வந்தோன்னா ஒரு எல்லாருக்குமே ஒரு பதட்டம், ஒரு பயம், ஒரு நடுக்கம், மற்ற அதுலேயும் அந்த ஜல சிலிண்டர் ஒன்று இருக்குது, மற்ற வந்து வடியான உடுவு போட்டிருக்கா, உடுவு போட இல்லை, உடுப்பு போகிற மாதிரி இருக்கா, அப்படி இப்படிலாம் ஒன்றுமே இல்லையா? ஒரு பிரச்சனையுமே, ஒரு ஃபீலிங்குமே இல்லையா? பதட்டம் இருக்கிறது. நான் நிறைய மேடையில் ஆடுறேன், பட் இது ஒரு காம்படிஷனுக்கு வந்திருக்கிறோம், பதட்டம் இருக்கும், இருக்கணும், இல்லாட்டின்னு அவ்வளோங்க ஆட மாட்டோம். ஜெலசி குணம் அப்படியெல்லாம் இல்லை, வாரவங்க வரட்டும், ஆடுறவங்க ஆடட்டும், ஐயா ஒன்றுமில்லை. உங்களை நீங்கள் நம்பிக்கையாக இருக்கிறீங்க, சரிண்ணா கட்டாயம் அடுத்த முறை அடுத்த சுற்றில் வடிவா சந்திப்போம். ஓகே, இதே சிரிச்சதோட ஹாப்பியாக போய் வடிவா ஆடுங்க. 1 கிலோகிராம் தங்க கிரீடம், நாட்டிய தாரகை எனும் ஒரு மாபெரும் பட்டம், இந்த 2 இலக்குகளை நோக்கியதான பயணத்தின் அடுத்த போட்டியாளர் ஜெர்மன் மாநிலிருந்து அனாமிகா ரத்னசிங்கம். முதல்ல வணக்கத்தை சொல்லிடுவோம். வணக்கம். சரி, நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். நீங்க? நாங்களும் சும்மா இருக்கிறோம். சரி, சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா வந்திருக்கிறாங்க, என்ன உங்களுக்கு பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்குது. எத்தனை வயசு உங்களுக்கு? 20 வயசு. சரி, பரதத்தை எத்தனை வருஷமா படிச்சு கொண்டிருக்கீங்க? 9 வருடமா. 9 வருடமா? அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10-11 வயசுல தொடங்கி இருப்பீங்க. என்ன ஒரு கண்டுபிடிப்பு பாண்டியா! நாங்க அடிக்கடி காட்டணும் உங்களுக்கு இருக்கிற திறமை. ஆ, ஆஃப் கோர்ஸ். அப்பதான் இந்த உலகம் நம்ம என்ன வரலாறு முக்கியம். இன்னைக்கு நீங்க முதலாவது ஃபேவரட் ரவுண்ட்ல நீங்க ஆட போவது எந்த? முருகன் கவுத்துவா. வருகுது மேல் முற்றும் விலையது, விலகுது, விலகுது, விலகுது. பார் கற்ற தமிழது இனியது, இனியது, இனியது. நான் உற்ற பயனது பெருகுது, மனமது உருகுது. சுற்றி வருகுது, 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 வருகுது மேல் முற்றும் விலையது, விலகுது, விலகுது, விலகுது. பார் கற்ற தமிழது இனியது, இனியது, இனியது. தான் உற்ற பயனது பெருகுது, மன
மனமது உருகுது காண் சுற்றி வருகுது 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 வேல் முற்றும் பிணையது விலகுது 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 பார் கற்ற தமிழது இனியது 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 தான் முற்ற பயனது பெருகுது மனமது உருகுது காண் சரவண பாபகுகன் அழகன் 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 ஹரஹர சிவன் மகன் முருகன் 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 அருதரும் குருவரன் குமரன் 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 அறுபடை அருமுகன் பரதன் 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 சரவண பவகுகன் அழகன் 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 ஹரஹர சிவன் மகன் முருகன் 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 அருள் தரும் குரு பரன் குமரன் 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 அருபடை அருமுகன் வரதன் 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 பவகுகன் அழகன் 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 ஹரஹர சிவன் மகன் முருகன் 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 அருந்தரும் குரு பரன் குமரன் 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 அருபடை அருமுகன் வரதன் 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 மலர்ந்திருந்தவன் குமரா 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 கைலேறி விளையாடி திருவாக தவழ்ந்துயர்ந்தவன் மலையார தனில் சேவ கொடியேந்தி மகிழ்ந்த மந்தவன் மறையோதும் அடியாரே மனதேந்தி உகந்தருள்பவன் மலராறு தனிலாறு மகவாக மலர்ந்திருந்தவன் மயிலேறி விளையாடி திருவாக தவழ்ந்துயர்ந்தவன் மலையார தனில் சேவ கொடியேந்தி மகிழ்ந்த மந்தவன் மறையோதும் அடியாரை மனதேந்தி உகந்தருள்பவன் மணந்தவன் வியக்கும் விதத்தில் சூரனை அழித்தவன் நீ மனத்தால் நினைத்தார் வினையர அருள்பவன் நீ எரிக்கும் நெருப்பின் பொறியன உதித்தவன் நீ மயக்கும் மலைத்தேன் வள்ளியே மணந்தவன் நீ வியக்கும் விதத்தில் சூரனை அழித்தவள் நீ மனத்தால் நினைத்தார் வினையர அருள்பவன் நீ தொம் கிட்டத்தக்க தொண கிட்டத்தக்க தயதி நம் கிட்டத்தக்க நன கிட்டத்தக்க தயதி தோ கிட்டத்தக்க தோ கிட்டத்தக்க தயதி தூதி குத்தி தூதி குத்தி தொம் கிட்ட கிட்டத்தக்க டங் நம் கி கிட்டத்தக்க தத்தி தய தத்தி தய தத்தி வரதமே